மாவட்டத்திற்கு நலத்திட்டங்கள் வழங்குவதற்காக வரி தந்திருக்கின்றேன். முத்தமிழ் அறிஞருடைய புதல்வர், தமிழகத்தினுடைய முதல்வர், மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர், எங்களது குடும்ப நண்பர் மாண்புமிகு திரு அப்பாபு அவர்களே, அமைச்சர் பெருமக்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்களே, வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களே, மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்களே, தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு அவர்களே, பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அன்பு மாப்பிள்ளை வகாப் அவர்களே, திருநெல்வேலி வணக்கத்திற்குரிய மேயர் திரு சரவணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஞான திரவியம் அவர்களே, மாநகராட்சி ஆணையாளர் சிவகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் நாவுடையப்பன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள், பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர், இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் நான் ராஜ கண்ணப்பன் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த நிகழ்ச்சியில் ஐவகையான எல்லா மக்களையும் பெற்றிருக்கின்ற, எல்லா வகையான செழிப்பையும் பெற்றிருக்கின்ற ஒருங்கிணைந்த மாவட்டம் இந்த நெல்லை மாவட்டம். வீரமும் ஈரமும் நிறைந்த மாவட்டம் இந்த நெல்லை மாவட்டம். முதலமைச்சர்கள் கூட வருகிற வழியிலே பார்த்தார்கள், நெல்லை மாவட்டத்தில்தான் எழுத்தாளர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அவருடைய சிலையெல்லாம் அங்கே நினைவு தூண்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. நடுவிலே முத்தமிழறிஞர் கலைஞருடைய எழுத்தாளர் வரிசை பட்டியலே அவர்களும் நடுவில் நடுநாயகமாக இருந்த அந்த எழுத்தாளர்களுடைய நினைவு இதை அவர்கள் பார்வையிட்டு வந்தார்கள். எழுத்தாளர்கள் மட்டுமல்ல, ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில்தான் இன்றைக்கு ஏராளமான சுதந்திரம் போராட்ட தியாகிகளும் வீரமிக்க தன்னுடைய இன்னுயிரை இழுத்த மாவட்டம் இந்த மாவட்டம். இந்த மாவட்ட மக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை செய்தர வேண்டும் என்று நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அகத்தில் உருவாக்கிய தன்புறனையாற்றங்கரையில்தான் இங்கு சைவமும் இங்கு வைணவமும் தலை துவங்கியிருக்கிறது. பாபநாசத்தில் தொடங்கி ஸ்ரீவேண்டம் அணைக்கட்டு வரையிலும் அங்கு நவ கைலாயங்களும் நவ திருப்பதியும் இருக்கின்ற மாவட்டம் இந்த நெல்லை மாவட்டம் என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் மாண்பு முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் எனக்கு ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் பேசினேன், மானூர் குளம் என்பது இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு குளம். அதாவது குண்டாறு அணைக்கட்டு இருக்கிறது. குண்டாறு அணைக்கட்டு 25 எம்சிடிஎப்பி கண்ணாடி உள்ள ஒரு அணைக்கட்டு. ஆனால் மானூர் அணைக்கட்டு, மானூர் குளம் என்பது 286 மில்லியன் கண்ணாடி கொள்ளளவு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குளம். ஆக 5000 ஏக்கர் அதற்கு பாசன வசதி இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு இதை இந்த கருத்திலே கொண்டு சட்டமன்றத்தில் நிறையதோட பேசியிருக்கிறேன். கனிவோடு இதை பார்வையில் இந்த மாவட்ட மக்களின் நலங்காக்கின்ற வகையில் அந்த குளத்திற்கு பாபநாசத்தில் இருந்தோ நிச்சயமாக ஒரு அணைக்கட்டு, கோரையாறு அணைக்கட்டை கட்டி அதிலிருந்து நிச்சயமாக ஒரு லிஃப்ட் இரிகேஷன் கூட தேவைப்படாது என்று நான் நினைக்கிறேன். ஆக உண்மையிலேயே அதிலிருந்து நீர்த்தேக்கத்திலிருந்து மானூர் குளத்திற்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று நான் அன்போடு நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, திருநெல்வேலி மருத்துவக் கல்வி மருத்துவமனை, மத்திய அரசு ஏற்கனவே 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை தமிழகத்திற்கு தந்திருக்கிறது. இருந்தாலும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது மிகப்பெரிய முக்கியமான ஒரு 50-60 ஆண்டுகளை தாண்டிய ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இங்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஏற்கனவே உரிமங்கள் வழங்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அங்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மருத்துவர்கள் இருந்தால்தான் இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ஆக நீங்கள் அந்த மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஏற்கனவே 23 பேர்கள் இங்கு இருக்கிறார்கள். இன்றும் 3 மருத்துவர்கள் இருந்தால் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் நிச்சயமாக இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்பதை நேரத்தில் தெரிவித்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஆணை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, வெள்ளக்காலங்களில் குமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் 20-30 டிஎம்சி தண்ணீர் அது கடலிலே சென்று கலக்கிறது. ஆக அந்த கனடி நீரையும் நமது
நெல்லை மாவட்டத்திற்கு பெற்றுத்தர வேண்டும். அதற்கான முயற்சிகளில் முதலமைச்சர் அவர்கள் தனி அக்கறையோடு இந்த மாவட்டத்தின் நிலைக்கு அடிக்கடி வர வேண்டும். ஏன்னா அடிக்கடி வந்தால் எல்லா சாலைகளும் நிச்சயமாக வேலை பார்க்கப்படுகிறது, பழுது பார்க்கப்படுகிறது, நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் இந்த மாவட்டத்திற்கு அடிக்கடி வந்து எங்களுக்கு நலத்திட்டங்களை நிறைய தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, எங்களுடைய திருநெல்வேலி தொகுதிக்கு இன்னும் மாநகராட்சியை பொறுத்த முறையிலும் குடிநீர் பிரச்சனைகள் எல்லா பணிகளும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களை சொன்னார்கள், உங்களுக்காக முதலமைச்சர் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் செய்து தருகிறோம், ஏன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூட வரும்போது இப்பொழுது கூட சொன்னார்கள். ஆக அந்த வகையில் மீண்டும் ஒருமுறை எனது நன்றியும் வணக்கத்தையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன்.